Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். பனானா குழிப்பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேன். இப்போ ஒரு panல அரை கப் அளவுக்கு 1 கப் கோதுமை மாவுனா அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கறேன். அதே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா நம்ம கரைச்சுக்கலாம். வெல்லம் கரஞ்சா மட்டும் போதும், பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்ல. பாருங்க வெல்லம் நல்லா கரஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை கரைசலை நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த மாவுல சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் கரெக்டான பதம் வரும். இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காய் நான் நச்சி வச்சிருக்கேன், அத கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இத நல்ல ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் அதை நல்லா mix பண்ணிக்கலாம். எல்லாமே கரஞ்சி நல்ல பதம் வர அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க மாவு இந்த பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா mix பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ குழிப்பணியாரக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மாவு அதில் சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு தான் மாவு இருக்கணும், ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு mix பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டான பதம் வரும். இப்போ எல்லாத்துலேயுமே மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க, ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அது கருகுனாலும் கருகிடும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான பனானா குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. ஈவினிங் டைமில் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ஆஸ் யூஷுவல் சாங் கேட்கலாம். எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் நம் சங்கமங்கள், ஒன்றிரண்டாயின் சஞ்சலங்கள், காலை நான் காணும் காதல் பூபாலம், காதில் கேட்காதோ கண்ணா என்னாலும் ஆ
மாலையில் நாள்தோறும் நான் தழும் ஆலயம் நீ அல்லவா, தலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓம் அல்லவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே உன் நெஞ்சமே. நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.